பிறகு தண்டாயுதபாணி திருக்கோயில் மருதமலை தலத்தின் மூலவராக தண்டாயுதபாணி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார். புராதனமான சிவன் கோவில்களில் சிவன் சுயம்புலிங்கமாக இருப்பார். ஆனால் இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். இவருடன் வள்ளி தெய்வானையும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷம். இத்தலத்தை முருகனின் 7வது படை வீடு என்பார்கள். தலத்தின் விருட்சமாக மருதமரமும் தீர்த்தமாக மருது சுமையும் அமைந்துள்ளது. இத்தல முருகனை அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் பாடியுள்ளார். ஒரு காலத்தில் பாம்பாட்டி சித்தர் பாம்புகளை பிடித்து விஷம் முறிப்பது, பாம்பு கடிக்கு மருந்து தயாரிப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்தார். மக்கள் இவரை பாம்பு வைத்தியர் என்றே அழைத்தனர். ஒரு முறை இவர் நாகரத்ன பாம்பு ஒன்றை தேடி மருதமலைக்கு வந்தார். அப்போது சட்டை முனிவர் அவருக்கு காட்சி தந்து, உடலுக்குள் இருக்கும் பாம்பான குண்டலினி சக்தியை கண்டறிவதுதான் பிறப்பின் பயனாகும். அதை விடுத்து காட்டில் திரியும் பாம்புகளை தேடி அலைவது வீண் வேலையே என்றார். அவரது சொல் கேட்ட பாம்பாட்டி சித்தர் அங்கிலிருந்து உயிர்களை துன்புறுத்துவதில்லை என்ற முடிவுக்கு வந்து முருகனை வணங்கி ஞானத்தில் ஈடுபட்டார். பாம்பாட்டி சித்தருக்கு வள்ளி தெய்வானையுடன் முருகன் காட்சி தந்து ஞான உபதேசம் செய்தார். மருதமலையில் மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள குகையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளது. மருதமலையில் உள்ள முருகனை பக்தர்கள் மருதமலை மாமணி என்று சின்ன பெயரிட்டு அழைக்கின்றனர். பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்துபடி தண்டபாணியாக காட்சி தருகிறார். சுமார் 837 பிடிகளுடன் உள்ள இந்த மலைக்கோயிலில் வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு 108 பால் குட அபிஷேகமும் தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவமும் நடக்கிறது.